Hi friends, welcome to Himalaya Bridal Studio. இன்னைக்கு நம்ம beads variety பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நான் beads variety வந்து நாங்க யூஸ் பண்றது வந்து கருத்துறது. குவாலிட்டி beadனா அது என்ன brand யூஸ் பண்ணலாம்? beads ஓட சைஸும் வந்து அன்னிவனா இருக்கு. ஒரே லெவலா வர மாட்டேங்குது. உங்களுக்கு வர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்ல லுக்கா வரல அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ்காக நம்ம இன்னைக்கு beads பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது காப்பர் பீட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த காப்பர் பீட் வந்துட்டு கலர் வந்து உங்களுக்கு நல்ல டார்க் காப்பர் கலர்ல இருக்கு. இது வந்து நம்ம நார்மல் பீட் யூஸ் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஏதாவது ஒரு டச் அப்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபினிஷிங் டச் அப் இல்ல ஒரு அங்கங்க வந்து நம்ம ஒரு புட்டாஸ் போடுறோம் அப்படினா அதுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கருக்காது. ஆனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ஒரே லெவலா வராது. கொஞ்சம் அன்ஈவனா இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு ரெகுலரா ஒரே லைன்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரே கோர்வையா வராது உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற பீட்ஸ் வெரைட்டியும் காப்பர் கலர் தான். இது காப்பர்லயே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் வர்க் பண்ணி கொடுக்குற பிரைடல் வர்க் எல்லாமே வந்து அந்த கோல்டன் பீட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அந்த கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த காப்பர் ஆகட்டும் இல்ல அந்த கோல்டு ஆகட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியுமே தவிர உங்களுக்கு நாள் பட காத்து பட உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து உங்களுக்கு கருத்துரும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வெளியில் நாங்கள் பண்ணணும், எங்களுக்கு இந்த பீட்ஸ் மட்டும் எங்களுக்கு மாற்றி கொடுங்க, நான் இவ்வளோ செலவு பண்ணி எங்களுக்கு பீட்ஸ் கருத்துருச்சுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட வந்திருக்கும். அதை நாங்களும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட கஸ்டமருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பீடு குவாலிட்டி ஸ்டோன் வெரைட்டி தான் நம்ம யூஸ் பண்ணோம். என்ன மற்ற ஒர்க்குக்கும் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பீட்ஸும் சேம் இதே மாதிரி தான். இது வந்து கோல்டு கலரில் இருக்குது. இந்த கோல்டன் பீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சைஸும் வந்து அன்னீவனாக இருக்கும். உங்களுக்கு வந்து கலரும் வந்து சீக்கிரமே கருத்துரும். ஏன்னா இது வந்து நல்லாவே கருப்பாயிடும். சைஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அந்த ஹோல்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். ஒரு பீடு வந்து பெருசாக இருக்கும், ஒரு பீடு குட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கருத்துரும். அது சீக்கிரமே வந்து உங்களுக்கு சோப்பு தண்ணி பட்டாலோ இல்லை காற்று படப்பட சீக்கிரமே கருத்துரும். பிகினஸ் பொறுத்த வரைக்கும் பீட்ஸ் வெரைட்டியில் வந்து என்னென்ன குவாலிட்டி இருக்குது, எது நம்ம யூஸ் பண்ணினா அது வந்து லுக்காக இருக்குங்கிறது அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாது. ஏன்னா கிளாஸஸ் போகிற இடத்துல வந்து அவங்க தான் கைட் பண்ணோம், உங்களை டீச்சர்ஸ் தான் வந்து உங்களை கைட் பண்ணோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த 3 வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ஸ் வந்து சைஸும் வந்து அன்னீவனாக இருக்கும். குவாலிட்டி வந்து ரொம்ப லோ குவாலிட்டின்னு சொல்லலாம். இது வந்து காப்பர் பீடு. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற பீட்ஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டி பீடு. இது வந்து சில்வர் கலர். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜக்கோ நேம் வந்து பிராண்ட் நேம் வந்து ஜக்கோ பேக்கெட். சப்போஸ் உங்களுக்கு அங்கே கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து சில்வர் கலர் ஒன்று இருக்குது, ஆன்டிக்லேயே வந்து லைட் ஒன்று டார்க் அவுட் கலர் இருக்குது. ஏன்னா இது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். இந்த பீட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே லெவலாக இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பிரைடல் ப்ளவுஸ்க்குமே இந்த மாதிரி குவாலிட்டி பீடு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஏரியாவில் குவாலிட்டி பீட்ஸ் வெரைட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் கிடைக்காதவங்க எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 3 டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால ரெகுலராகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸும் கூட. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த பீட்ஸ் வெரைட்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ சேம் அதே மாதிரி கஸ்டமரும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க கொண்டு கொடுக்குற ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரியான ஒர்க்காக இருக்கும், ஒரு மாதிரியான பீட்ஸ் வெரைட்டி இருக்கும். பீட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சு எனக்கு இந்த குவாலிட்டி தான் வேணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் இருக்கும். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து பிரைடல் ஒர்க் அப்படிங்கும்போது மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த ப்ளவுஸஸ்க்காக. அதனால் குவாலிட்டி பீடு குவாலிட்டி ஸ்டோன் வேணும்னு நீங்கள் கேட்டு ஒர்க் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த பீட்ஸ் வெரைட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கஸ்டமருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கிளிப் ஸ்டோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஆர்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.